வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இந்தியா விரிச்ச வலையில மாலத்தீவுடைய அதிபர் வந்து இப்ப சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம மாலத்தீவு அதிபருடைய ஆட்டத்தையே வந்து அடக்கியிருக்காங்க. இந்தியா ஒட்டுமொத்தமாக சரிஞ்சிருக்கு. மாலத்தீவு இந்தியாவுடைய பிடியிலிருந்து போகணும் அப்படின்னு நினைச்ச மாலத்தீவுக்கு சரியான பாடத்தை வந்து போட்டிருக்காங்க இந்தியா. இப்போ சற்று முன் லேட்டஸ்டான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு, அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய இராணுவம் வந்து தயார் நிலையில இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதிரடி உத்தரவு வந்தும் போடப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படிங்கிறதே நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல ருத்ர தாண்டவம் ஆடியிருக்காங்க இந்திய கடற்படை. ஒரு மாசான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. இதை பற்றி நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இனிமே வந்து இந்தியாவுடைய பக்கம்தான் மாலத்தீவு அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்து மாறிடுச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். மாலத்தீவுல தொடரும் பதற்றமான சூழ்நிலையில மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவை பதவி நீக்கம் செய்து மீண்டும் எதிர்கட்சி தலைவரான இப்ராஹிம் முகமது சோலிக் புதிய அதிபராக பதவியேற்கலாம் அப்படின்னு தகவல்கள் வந்த வண்ணம் வெளியாயிருக்கு. மாலத்தீவுல மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெற்று வருது. இந்த நிலையில தான் அந்த நாட்டு அதிபராக சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட முகமது மொய்சு செயல்பட்டு வர்றாரு. இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ள மொய்சு பல்வேறு சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாரு. அதே வேளையில சீனாவுக்கு ஆதரவான தன்னுடைய நிலைப்பாட்டையும் அழுத்தமாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் பார்த்தோம் அப்படின்னா, மாலத்தீவு நாடாளுமன்றத்துல அதிபர் மொய்சு தலைமையிலான அரசுல புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 4 அமைச்சர்களுக்கு நாடாளுமன்றத்துல வந்து ஒப்புதல் அளிக்க சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஆளும் கட்சிக்கும் இந்திய சார்பு நிலைப்பாட்டை கொண்ட எதிர்கட்சிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அது மோதலாக மாறிய நிலையில பதற்றமான சூழல் உருவாயிருந்துச்சு. மீண்டும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றம் கூடிய நிலையில புதியதாக நியமிக்கப்பட்ட 4 அமைச்சர்களுக்கு ஒப்புதல் அளிக்க முடியாது அப்படின்னு எதிர்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த வாத போக்கின் இறுதியில தான் அமைச்சரவையில ஒரு அமைச்சர் மட்டும்தான் சேர்க்கிறதுக்கு எதிர்கட்சி வந்து ஒப்புக்கொண்டாங்க. அதனையடுத்து மாலத்தீவு அதிபருக்கு எதிராக குற்ற பிரேரணை தாக்கல், அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் தற்போது அவரை பதவி நீக்கம் செய்யவும் திட்டமிடப்பட்டு வருது. இப்படியான சூழல்ல தான் நாடாளுமன்றத்துல அதிபருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படும் பட்சத்துல முயிஸ் அவர்கள் அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு புதிய அதிபராக எதிர்கட்சி தலைவர் இப்ராஹிம் முகமது சோலிக் மீண்டும் பதவியேற்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் தற்போதைய மாலத்தீவுடைய எதிர்கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாலத்தீவு மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவு மீண்டும் பலமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இந்தியாவை பகைச்சதுனாலையும் இந்தியாவுக்கு எதிராக இவர் தொடர்ந்து வந்து வன்மத்தை கக்கிட்டு வந்ததுனாலையும் தான் இந்தியா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை, அதாவது சுற்றுலா துறையில 3வது இடத்துல இருந்த இந்தியா இப்போ 5வது இடத்துக்கு மாறி இருக்கு. இன்னும் இது போக போக போனுச்சுன்னா நம்முடைய பொருளாதாரமோ நம்முடைய சாம்ராஜ்யமோ நம்முடைய அஸ்திவாரமே காலியாயிரும். அதனால இது போன்ற அதிபர் வந்து நம்முடைய நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எதிராக எதிர்கட்சி கொண்டு வந்த தீர்மானம் கிட்டத்தட்ட வந்து இப்போ அவருடைய பதவி வந்து காலியாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அதாவது அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு 34 பேர்த்தோட ஆதரவு தேவை. ஆனால் 34 பேருக்கு மேலே அதிகமான ஒரு வாக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எதிர்கட்சிக்கு. அதனால இதை வச்சு விரைவில் வந்து அதிபர் பதவியை வந்து காலி செய்வாங்க அப்படின்னும், அதே போல எதிர்கட்சி தலைவரான முகமது சோலிக் அவர்கள் வந்து மீண்டும் இந்தியா கூட கைகோப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மாலத்தீவுடைய ஆட்டத்தை வந்து அடக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்ன அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கலாம். சுற்றுலா பயணிகளுடைய வருகை தொடர்பான புள்ளி விவரங்கள்ல கடந்த 3 வாரங்களாக குறிப்பிடத்தக்க மாற்றத்தை மாலத்தீவு சந்திச்சுட்டு வருது. அதன்படிதான் மாலத்தீவு சுற்றுலா தரவரிசையில கடந்த ஆண்டு முதல் இடத்துல இருந்த இந்தியா ஜனவரி 28ஆம் தேதி தரவுகளின்படி 5வது இடத்துக்கு சென்றிருக்கு. அந்த தரவரிசையின்படி 18,561 பயணிகள் வருகைகளுடன் ரஷ்யா வந்து முதல் இடத்துல இருந்துச்சு. மாலத்தீவு சுற்றுலா சந்தைக்கு ரஷ்யாவுடைய பங்கு 10% இருக்கு. கடந்த ஆண்டுல ரஷ்யா வந்து 2வது இடத்துல இருந்தாங்க. 18,111 வருகைகள், 10.4% சுற்றுலா சந்தை பங்குடன் இத்தாலி வந்து 2வது இடத்துல இருக்கு. கடந்த ஆண்டுல இத்தாலி வந்து 6வது இடத்துல இருந்துச்சு. 16,529 வருகைகள், 9.5% சுற்றுலா சந்தை பங்குடன் சீனா வந்து 3வது இடத்துல இருக்கு. கடந்த ஆண்டுல சீனா வந்து 3வது இடத்துல தான் இருந்துச்சு. 14,588 வருகைகள், 8.4% சுற்றுலா சந்தை பங்குடன் இங்கிலாந்து வந்து 4வது இடத்துலையும், 13,989 வருகைகளும் 8% சுற்றுலா சந்தை பங்குடன் இந்தியா வந்து 5வது இடத்துலையும் இருக்காங்க. அதே போல ஜெர்மனி, அமெரிக்கா, பிரான்ஸ், போலாந்து, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் முறையே 6, 7, 8, 9, 10 ஆகிய இடங்கள்ல இருக்காங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நிலவரப்படி 209,198 சுற்றுலா பயணிகளின் வருகைகளுடன் எண்ணிக்கையில் வந்து இந்தியா முதல் இடத்துல இருந்தாங்க. இந்த ஆண்டிற்கான மாலத்தீவுகளுடைய சுற்றுலா சந்தையில கிட்டத்தட்ட 11% இந்தியாவுடைய பங்காக இருந்துச்சு.
ஆனால் ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்களுடைய லட்சத்தீவு கடற்கரை சுற்றுலா மற்றும் மாலத்தீவுடனான ராஜதந்திர வீழ்ச்சி ஆகியவை இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க சரிவை ஏற்படுத்தியிருக்கு. மாலத்தீவு அரசு அண்மை காலமாகவே இந்தியா கூட விரோத போக்க கையாளுது. மாலத்தீவுடைய புதிய அரசாங்கம் சீனாவுக்கு ஆதரவாக இருக்கு. இது இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு குறித்த கவலை வந்து அதிகரிக்குது. குறிப்பாக சீன உளவு கப்பலை அதன் தலைநகர் மாலேயில சர்ச்சைக்குரிய வகையில நிறுத்தி வைத்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் மோசமடைஞ்சிச்சு. அதே போல பிரதமர் மோடி அவர்களுடைய லட்சத்தீவு பயணம் குறித்து மாலத்தீவு அமைச்சர்களுடைய தரக்குறைவான விமர்சனங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுல விரிசலை ஏற்படுத்திச்சு. இதனால ஏராளமான இந்தியர்கள் தங்களது மாலத்தீவு பயணத்தை ரத்து செஞ்சாங்க. மேலும் மாலத்தீவுல இருக்கும் இந்திய இராணுவத்தினரை திருப்பி அழைத்துக் கொள்ளுமாறும் அந்த நாட்டு அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வருது. அதே சமயம் மாலத்தீவுடைய புதிய அதிபர் முகமது மொய்சுக்கு அந்த நாட்டு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. சீன உளவு கப்பல் விவகாரம் தொடர்பாக அந்த நாட்டு நாடாளுமன்றத்துல பெரும் சலசலப்பும் ஏற்பட்டுச்சு. அது அவர் மீதான பதவி நீக்க நடவடிக்கை கோரும் அளவுக்கு சென்றிருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் ஆட்டம் போட்டுட்டு வந்த மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுக்கு ஒரு கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கும் அளவுக்கு நம்முடைய இந்தியா வந்து முடிவு கட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஏடன் வளைகுடா கடல் பகுதியில சென்று கொண்டிருந்த ஈரானிய மீன்பிடி கப்பலுக்குள்ள கடற்கொள்ளையர்கள் புகுந்த நிலையில அதிரடியாக சென்ற இந்திய கடற்படை கடற்கொள்ளையர்களை விரட்டி கப்பலை மீட்டு இருக்காங்க. மத்திய கிழக்கு நாடுகள்ல கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவிட்டு வருது. இந்த மோதல்கள் வணிக கப்பல்களை நோக்கியும் திரும்பி இருக்கு. ஏடன் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் கப்பல்கள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்துட்டு வருது. இதை தடுக்க அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் நடவடிக்கை எடுத்தாலும் கூட இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதல்னால செங்கடல் பகுதியில வணிக கப்பலை குறிவச்சு ஹவுதி அமைப்பு தாக்குதல் நடத்திட்டு வருது. இந்த மாதிரியான சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி சோமாலியாவை சேர்ந்த கடற்கொள்ளையர்களும் கப்பல்களை கடத்தும் செயல்களில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் ஈரானிய நாட்டைச் சேர்ந்த மீன்பிடி கப்பல் ஒன்று சோமாலியாவின் கிழக்கு கடல் பகுதியில சென்று கொண்டிருந்திருக்கு. அப்போது இந்த கப்பலுக்குள்ள கடற்கொள்ளையர்கள் சிலர் புகுந்திருக்காங்க. இதனால பாதுகாப்பு கருதி ஈரானுடைய மீன்பிடி கப்பல் அவசர காலத்துல உதவி கேட்டு விடுவிக்கப்படும் SOS அலர்ட் வந்து விடுத்திருக்காங்க. இதுக்கு உடனடியாக ரெஸ்பான்ஸ் கொடுத்த இந்திய கடற்படை சுமித்ரா போர்க்கப்பலை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஏடன் வளைகுடாவில் சோமாலியாவின் கிழக்கு கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த ஈரானுடைய மீன் படகு கப்பலை நோக்கி சென்ற சுமித்ரா போர்க்கப்பல் உடனடியாக கொள்ளையர்களுக்கு எதிரான நடவடிக்கையில ஈடுபட்டாங்க. இந்திய கடற்படையுடைய அதிரடி நடவடிக்கையால கடத்தப்பட்ட கப்பலும் அதிலிருந்த சிப்பந்திகளும் பத்திரமாக மீட்கப்பட்டாங்க. இந்த சம்பவம் குறித்து இந்திய கடற்படை செய்தி தொடர்பாளர் விவேக் மத்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஏடன் வளைகுடா பகுதியான சோமாலியன் கிழக்கு கடல் பகுதியில INS சுமித்ரா போர்க்கப்பல் ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்துச்சு. அப்போது ஈரானிய கப்பல்ல இருந்து அவசர அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த கப்பல் கடற்கொள்ளையர்களால கடத்தப்பட்ட போது சிப்பந்திகளும் பணைய கைதிகளாக பிடிச்சு வைக்கப்பட்டிருந்தாங்க. உடனடியாக ஈரானிய கப்பலை இடமறித்த இந்திய கடற்படை கப்பல் விதிமுறைகளின்படி கடற்கொள்ளையர்களுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. இதனையடுத்து ஈரானிய கப்பல் மற்றும் 17 சிப்பந்திகளும் பத்திரமாக மீட்கப்பட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கப்பல்ல முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதுக்கப்புறமா தான் கப்பல் செல்றதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் இந்திய கடற்படை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் மீனவர்கள் 19 பேரை வந்து மீட்டிருக்காங்க இந்திய போர்க்கப்பல். அதாவது சோமாலிய கடற்கொள்ளையர்கள் வசம் சிக்கியிருந்த ஈரானிய கொடியுடன் சென்ற மீன்பிடி கப்பலை இந்திய கடற்படைக்கு சொந்தமான இந்த INS சுமித்ரா வந்து துரிதமாக செயல்பட்டு மீட்டாங்க இல்லையா. இந்த மீன்பிடி கப்பல்ல இருந்த பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த 19 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்துல 2 கொள்ளை முயற்சியை இந்திய கடற்படை வந்து முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது மட்டும் இல்லாம கொச்சியிலிருந்து 850 நாட்டிக்கல் மைல் தொலைவில் தெற்கு அரேபிய கடல்ல ரோந்து பணியில ஈடுபட்டிருக்கும் இந்திய போர்க்கப்பல்கள் கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பணியை ஆற்றிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல இந்திய ராணுவத்துக்கு வந்து ஒரு முக்கியமான அலர்ட்டையும் உத்தரவையும் போடப்பட்டிருக்கு. ஜம்மு மற்றும் காஷ்மீர்ல குறைந்த பனிப்பொழிவு இருக்கிறதுனால எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இந்திய ராணுவ வீரர்கள் வந்து முழு நேர கண்காணிப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர்ல பனிப்பொழிவு குறைவாக இருக்கு. இதனால எல்லை பகுதியில ஊடுருவல் அதிகரிச்சிருக்கு. பனிப்பொழிவு அதிகம் இருக்கும் போது ஊடுருவல் அதிகமாக இருக்காது. கட்டுப்பாட்டு எல்லை கோட்டில் இருக்கும் வழிகள்ல முழுவதுமாக பனி மூடிவிடும் அப்படிங்கறதுனால யாரும் ஊடுருவா முயற்சி செய்ய மாட்டாங்க. குளிர்காலத்துல மரங்களுக்கு மேலாக அல்லது மரங்களுக்கு பின்பாக கூட மறைந்திருக்க முடியாது. இதனால ஊடுருவல் குறையும். இது போன்ற குளிர்காலத்துல எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில காவல் இருக்கும் வீரர்கள் சமதளத்துக்கு வந்து உளவுத்துறை சார்ந்த வேலைகள்ல ஈடுபடுவாங்க. மேலும் பயங்கரவாதத்தை எதிர்க்கும் ஆபரேஷன்லையும் ஈடுபடுத்தப்படுவாங்க. ஆனா இந்த ஆண்டு அப்படி நடைபெறல. இதனால குளிர்கால பணிகள் பாதிக்கப்படுவதாக மூத்த ராணுவ அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் பணி அதிகமாக இருக்கும் காலகட்டத்தில் பயங்கரவாதிகள் அங்கு வசிக்கும் மக்கள் பயன்படுத்தும் பாதையை தேர்வு செய்ய வேண்டி வரும். இந்த நிலையில தான் செக் போஸ்ட்ல இவங்க மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு.
தற்போது குறைவாக பனிப்பொழிவு இருக்கிறதுனால டிரான்ஸ்பீர் பஞ்சல் வழிகளை திறந்து விட்டுருக்காங்க. இதனால இந்த பகுதிகளை நம்முடைய வீரர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும். கடந்த ஆண்டுல மட்டும் 71 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பள்ளத்தாக்கு பகுதிகளில் 52 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதத்துடைய தொடக்கத்துல ராணுவத்துடைய தலைமை அதிகாரி மனோஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பள்ளத்தாக்கு பகுதியில தற்போது நிலை வந்து சீராக இருக்கு, மேலும் ராணுவ வீரர்கள் குழு ரஜௌரி மற்றும் பூஞ்ச் பகுதியில அதிக ஆபரேஷன் நடத்த வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த இடம் மறைந்திருந்து தாக்கும் இடமாக இருந்தது. பிற்பஞ்சல் பகுதிகளில் அதிக ராணுவ சண்டை நிகழ்ந்திருக்கு. அதே போல ரஜௌரி பூஞ்ச் பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளில் 20 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல பயங்கரவாதிகளுடைய ஊடுருவல் வந்து அதிகமாக இருக்கும். கவனமாக நம்முடைய இந்திய ராணுவம் இருக்கணும். எந்த நேரத்திலையும் ஏதாவது ஊடுருவல் சம்பவம் தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்திரைக்கு மனோஜ் பாண்டே அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு. எந்த நேரத்திலையும் நீங்க தயங்கக்கூடாது. நம்முடைய இந்திய ராணுவத்துடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து நாம் எல்லோரும் ஒன்று திரண்டு பயங்கரவாதிகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னும் அவர் குரல் கொடுத்திருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.